வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஒருவன் இருக்கிறான். விரிவானம் கட்டுரை குறிப்பு சட்டகம் முன்னுரை குப்புச்சாமி சென்னை உறவு வீரப்பன் எனும் நண்பன் மலரும் மனிதம் முடிவுரை முன்னுரை மனித வாழ்வின் சிறு பகுதியை கதையாக விரிக்கும் களமே சிறுகதை. இது மனித உணர்வுகளின் வாழ்வியல் வழிகளையும் வசந்த வெளிகளையும் பதிவு செய்யும் கல்வெட்டு. மொழித்தா ஈன்றெடுத்த காலத்தின் மெய்க்குழந்தை. உணர்வை சுமந்து உயிரை வருடும் எழுத்து தென்றல். மனமெங்கும் பறந்து மொழிக்கிளையில் கூடுகட்டும் எண்ணப்பறவை. வாருங்கள், கதையுலகில் அகம் மலர்வோம். குப்புச்சாமி. குப்புச்சாமிக்கு தாய் தந்தை கிடையாது. அவன் காஞ்சிபுரத்தில் உள்ள தாய்மாமன் வீட்டில் தங்கி கொண்டு மிதிவண்டி கடையில் வேலை செய்து வந்தான். தினக்கூலிதான். பல மாதங்களாக வேலையில்லை, வருமானமும் இல்லை. வயிற்று வழி நோயும் சேர்ந்து கொண்டது. ஆகவே மருத்துவம் பார்க்க சென்னை வந்தான். சென்னை உறவு. குப்புச்சாமிக்கு சென்னையில் உள்ள சித்தி வீடு தெரியும். ஆகவே அங்கு தங்கி கொண்டால் மருத்துவம் பார்க்க உதவியாக இருக்கும் என்று அங்கு சென்றான். அவன் வருகை சித்திக்கோ சித்தப்பாவுக்கோ பிடிக்கவில்லை. அங்கு குடியிருந்த மற்ற குடித்தனக்காரர்களுக்கும் பிடிக்கவில்லை. அதனால் பேச்சிலே ஏச்சையும் சாடையிலே நச்சு வாடையும் கலந்து அவர்கள் பேசுவதாக நினைத்து வீசிய அழுக்கு வார்த்தைகள் காற்றையும் கசப்பாக்கியது. வீரப்பன் எனும் நண்பன். வீரப்பன் கட்டட தொழிலாளி, குப்புச்சாமியின் மிக நெருங்கிய நண்பன். குப்புச்சாமியின் துயர்துடைக்க பாடுபடுபவன். மருத்துவம் பார்க்க சென்னை வந்துவிட்ட நண்பனுக்கு பக்கத்து வீட்டு ஆறுமுகம் மூலமாக பணமும் கடிதமும் கொடுத்து அனுப்பியிருந்தான். கடன் வாங்கி காசு கொடுத்து அனுப்பியவன் மீண்டும் கடன் கிடைத்தால் சென்னை வருவதாக உறுதியளித்திருந்தான். மலரும் மனிதம். குப்புச்சாமி வந்ததில் இருந்தே பிடிக்காத பக்கத்து குடித்தனக்காரர் அவன் மருத்துவமனையில் சேர்ந்ததை அறிந்து மகிழ்ந்தார். காஞ்சிபுரம் ஆறுமுகத்தின் வருகை, அவன் கூறிய செய்திகள், அவன் கொடுத்த கடிதம், அவன் கொடுத்த பணம் ஆகியவை எல்லாம் சேர்ந்து குடித்தனக்காரரின் எண்ணங்களை வடித்து கண்களில் நீர் பொங்க வைத்தது. அழுக்கான மனிதர்கள் என்றாலும் அவர்கள் அழகான மனித குணம் பெற்றவர்கள் என்பதை உணர்ந்தார். முடிவுரை. பணம், பகட்டு, உருவம், அழகு இவற்றை கடந்ததே மனிதம். இது வலியை உணர்ந்தவர்களுக்கும் அனுபவத்தில் விரிந்தவர்களுக்கும் காலம் வைத்த தேர்வின் கனிந்த முடிவு. பாரமான வாழ்வும் பரிசான வாழ்வும் எண்ணம் சார்ந்ததும் மனிதம் சூழ்ந்ததும் ஆகும். இதை கு அழகிரிசாமி அவர்கள் அற்புதமாக பதிவு செய்துள்ளார். பரிசான வாழ்வை நோக்கியே மனிதகுலம் என்றும் மலரட்டும். இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்றும் அன்புடன் சா மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.